Hello everyone, welcome to Precious Handmade. Hi, இன்னைக்கு ரெசின்ல dry flowers எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் ஏற்கனவே 2:1 ratio resin mix பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத round and oval shape moldல ஊத்திக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மோல்டுக்கு 2:1 ratioவே சூட்டபிளா இருக்கும். 3:1 வந்து பெரிய பெரிய காஸ்டிங் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கும். இப்போ நான் இதில் வீட்லேயே ரெடி பண்ண ட்ரை ஃப்ளவர்ஸை உள்ள வைக்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எங்கள் வீட்டு கார்டன்லேயே நான் எடுத்தது. ஸோ எங்கள் வீட்டு கார்டன்லேயே ஃப்ரெஷ்ஷாக பறித்து நான் அதை சிலிக்கா ஜெல்லில் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டது. அதை தான் நான் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். நான் ட்ரை ஃப்ளவர்ஸ் எப்போதுமே நான் வெளியே வாங்க மாட்டேன். எப்போமாவது ரேராக தான் நான் வந்து அந்த வெளியே வாங்கின ட்ரை ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வீட்லேயே ரெடி பண்ண கிளிட்டர்ஸை உள்ளே வைக்கிறேன். இந்த கிளிட்டர்ஸும் நான் வந்து வீட்லேயே தான் ரெடி பண்ணினேன். ஸோ அந்த கிளிட்டர்ஸும் ட்ரை ஃப்ளவர்ஸும் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாம்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ அந்த ஓவல் ஷேப் மோல்டில் அந்த ட்ரை லீவ்ஸ் வந்து வைக்கிறேன். இந்த ட்ரை லீவ்ஸ் வந்து நான் ஒரு வாட்டி கொடைக்கானல் போனப்போ பறிச்சுட்டு வந்தது. அதை பறிச்சுட்டு வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய இந்த மாதிரி ஆர்ட்டுக்கெலாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் எங்கேயாவது கொடைக்கானல் நிறையா ஹில் ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்குள்ள லீவ்ஸு அப்புறம் அங்குள்ள ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து நம்ம வீட்டில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஐசோப்ரொப்பைல் ஆல்கஹாலை வச்சு மேலே ஃபார்ம் ஆகிருக்க பபிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணாலே போதும், நம்மளுக்கு மேலே ஃபார்ம் ஆகிருக்க பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிரும். பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனால் தான் நம்மளுடைய காஸ்டிங் பீஸ் அழகாக கிடைக்கும். இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு எந்தவித டிஸ்டர்பும் பண்ணாமல் நம்ம அதை பாக்ஸ் போட்டு மூடி வச்சிடலாம். 6 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம ரெசினை டீமோல்டு பண்ணிடலாம். இப்போ நமக்கு கிளியராக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் போட்டு நம்ம மூடி வைக்கலனா இருக்கிற தூசி எல்லாமே அந்த ரெசினில் போய் ஒட்டிக்கிடும். ஸோ தூசி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிளியராக கிடைக்காது. ஸோ பாக்ஸ் போட்டு மூடி வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப அழகாக கிளியராக ரெசின் கிடச்சிரும். இப்போ இந்த ஹார்ட் ஷேப் மோல்டையும் நம்ம டீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். சாரி, இதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த ரெசின் காஸ்டிங் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. நான் ஃபினிஷிங் ஸ்டேஜை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாடா, பபாய்.